சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் யாவும் ஆண்மணியாச்சு எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓளிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் அந்த விழா என்ப நமக்காவான் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாம சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதும் மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் வருவார் சம்பந்த சரணாலயர் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். நற்றுணையாவது நமச்சிவாயுவே திருமந்திரம் போற்றி திருமூலநாயனார் திருவடிகள் போற்றி. திருமந்திரம் ஏழாம் தந்திரம் தானே? ஆமாம், அண்டலிங்கத்தில் ஆறாவது மந்திரம் திருமூலநாயனார் அருளிய திருமந்திரம். தந்திரம் ஏழு, மந்திரம் அண்டலிங்கத்தில் ஆறாவது மந்திரம். அண்டலிங்கம்ங்கிறது ரெண்டாவது தலைப்பு. தாவரத்து உள் நின்று அருளவல்லான், அதற்கு பொருள் எழுத போகிறோம். சிவனது மிக மேலான உண்மை நிலையை உணர்ந்து அவனை வழிபடுவோர் மிகவும் அரியவர்கள். அவ்வாறு உணர்ந்து வழிபடுபவர்களுக்கு இந்த மந்திரம் நேற்று நடத்தியாச்சு. அதை பொருளை சொல்லி முடிச்சிடுறேன். வழிபடுபவர்களுக்கு கொடியில் இருக்கிற மலரில் மனம் வெளிப்படுவது போல இறைவன் வெளிப்பட்டு அருள்வான். அதனால் இறைவனுடைய நிலையை லிங்க வடிவிலும் அவன் நின்று படிமுறையால் மேல்நிலையே அருள்வான். லிங்க வடிவில் நின்று சொருபத்தை காட்டுவான். அடுத்த மந்திரம் தூய விமானமுங்கிறதுக்கு பொருள் எழுதுங்க. கருவறை மேல் உயர்ந்து விளங்கும் விமானங்கள், கருவறை மேல் உயர்ந்து விளங்கும் விமானங்கள் தூலலிங்கம் என்பதும், கருவறையில் மூலமாய் விளங்கும் லிங்கம் சூக்குமலிங்கம் என்பதும், திருவாசலுக்கு முன்னால் காணப்படுகின்ற பலிபீடம் பத்திரலிங்கம் என்றும் ஆகமத்தில் சொல்லப்பட்டது. முடிவுரை: அண்டத்தின் உள்ளே விளங்கும் பொருட்களும் லிங்கமாக விளங்குவது கூறப்பட்டது. அண்டத்தின் உள்ளே விளங்கும் பொருட்களும் லிங்கமாக விளங்குதல் கூறப்பட்டது. மந்திரத்தை சொல்லி பார்க்கலாம். தூய விமானமும் தூலமதாகுதா ஆகுமால், அதில் ஒரு வரியில் முடிச்சிட்டாரு. ஆய சதாசிவம் ஆகுமற்சூக்குமம். அந்த ஆய சதாசிவம்ங்கிறது கருவறை உள்ளிருக்கிற சிவலிங்கம், சூக்கும லிங்கம். தூல விமானம் தூலலிங்கம். பாய பலிபீடம் பத்திரலிங்கமாம். கோபுரத்தில் நுழைஞ்சு உள்ளே போனோன்னா ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த அர்ச்சகர்லாம் அதில் பிரசாதமெல்லாம் வைப்பாங்க சாமிக்கு. அதை பத்திரலிங்கம்னு சொல்லணும். ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்கே. இவ்வாறு சிவபெருமானுடைய நிலையை ஆராய்ந்து கொள்ளுபவர்களுக்கு ஆகமத்தின் மூலமாக இதை செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே சிவாலயங்களுக்கு நாம் செல்லும்போது இனிமேல் வந்து இந்த லிங்கங்களை இவ்வாறு பார்க்க பழகிக்கொள்ளணும். விமானத்தையே நம்ம எதாகவே பார்க்கணும். அதனால தான் விமான தரிசனம் பாவ விமோசனம்னு சொல்கிறாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், விமான தரிசனம் பாவ விமோசனம் என்று சொன்னதெல்லாம்
அந்த திருக்கோயில் அங்கங்களாக இருக்கிற அவைகளெல்லாம் சிவலிங்கமாக பார்க்கப்படுறதுனால தான் அவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மந்திரத்தை பார்க்க போகிறோம். அடுத்த மந்திரத்துக்கு சிவலிங்கத்தை எதிலெல்லாம் செய்யலான்னு சொல்லியிருக்கிறாங்க. முத்து முதலிய பலவற்றாலும் லிங்கம் செய்யப்படும். அவர் பெரிய நீளமான உரை இருக்குது, அது முழுசும் கூட இன்றைக்கி பார்க்க முடியுமான்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஒரு மந்திரத்துக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க, அது அப்படியே எழுதலாம். நாம் மொய்த்த என்ற சொல்லுக்கு ஒளி மிகுந்த, கொம்பு மரக்களி, அதாவது மரக்கட்டையை செதுக்கி அதுலேயும் சிவலிங்கம் செய்வாங்கன்னு தெரிய வருது. சிற்பத்தில் செய்கிறது, புரியுதா? சிற்பத்தில் விநாயகர்லாம் வருதுலாங்க, மரச்சிற்பம், அதில் சிவலிங்கம் வரும்னு சொல்கிறார். அடுத்து கோமளம் என்ற வார்த்தைக்கு அழகுன்னு அர்த்தம். இங்கு கோமளம் என்பது அழகை குறித்து, ரத்தினத்தை குறித்தது. அப்போ சிவலிங்கம் எதில் செய்வாங்கன்னு தெரியுது, ரத்தினத்திலையும் செய்ய, இப்படி புரிஞ்சுக்கிட்டே வரணும். இதனால் ஸ்படிகத்தில் செய்வார்கள், மரகதத்தில் செய்வார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கருங்கல்லில் செய்யப்படும், கருங்கல்லில் செய்யலாமா, மாவுக்கல்லில் செய்யக்கூடாதான் உரையில் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம். அடுத்தது ஆகமம்னு ஒன்று இருக்குது, அதாவது சிவாகமம் எழுதப்பட்ட சுவடியும் சிவலிங்கம் தான். சுவடி அந்த ஏடுகள், சிவாகம் எழுதப்பட்ட ஏடுகள் என்னது தான். அதனால் உரையாசிரியர் சொல்கிறாரு, நம்ம வந்து திருமுறை எழுதப்பட்ட சுவடிகளையும் எதாகவே பார்க்கலாம் பார்க்கலாம். அடுத்தது அன்னம், சோற்று உருண்டையே சிவலிங்கமாக பார்க்கலாம். அடுத்தது அரிசி, அரிசியை மொத்தமாக குவிச்சு சிவலிங்கமாக பார்க்கலாம். அதனால தான் நம்ம மங்கள காரியங்களில் அரிசி அளக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அதனால தான். மலரை சிவலிங்கமாக பார்க்கலாம், தனி மலரை சிவலிங்கமாக பார்க்கலாம், மாலையாக கட்டின மலரை சிவலிங்கமாக பார்க்கலாம். களிமண் போன்ற பசை உள்ள மணல்களில் செய்யப்படுவதை சிவலிங்கமாக பார்க்கலாம். அடுத்தது வேற செய்தி சொல்கிறார், சிவ வழிபாடு ஆன்மார்த்தம் பரார்த்தம் என இருவகைப்படும். ஆன்மார்த்தம் தனக்காக செய்வது, அவங்கவுங்க தனி பூஜை. பரார்த்தம் பிறருக்காக செய்வது. அவங்கவுங்க வீடுகளில் பூஜை பெட்டியில் சிவலிங்கத்தை வச்சு செஞ்சாங்கன்னா அது ஆன்மார்த்த வழிபாடு. வீர சைவர்கள் லிங்கத்தை உடம்பில் கட்டி கொண்டு, நம்ம மாலை போட்டு ருத்ராட்சி மாலை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி லிங்கத்தை மாலையாக போட்டுக்கிடுவாங்க. ஒரு குப்பியில் அடைச்சி இப்படி தொங்க போட்டுடுவாங்க, ஒரு சின்ன அந்த குப்பியில் அடைச்சி தொங்க போட்டுடுவாங்க. பூஜை செய்யும்போது அந்த சிவலிங்கத்தை இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கை வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஆமாம், அப்படியே இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கை வச்சு பூஜை பண்ணுவாங்க வீர சைவர்கள். சிவாலயங்களில் செய்யப்படுவது பரார்த்த பூஜை. இதற்கு முந்தைய மந்திரம் பரார்த்த லிங்கம், இந்த மந்திரம் ஆன்மார்த்த லிங்கத்தை சொல்லுது.
பரார்த்தலிங்கம் ஒரே இடத்துல இருக்கும், அதனால் அதுக்கு அச்சலலிங்கம்னு பேர். இப்போ நாம் வந்து நம்ம தனியாக பூஜை பண்ணுற லிங்கத்தை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் கோயில் லிங்கம் அப்படி கிடையாது, அதனால் அதுக்கு அச்சலலிங்கம் என்று பெயர். ஆன்மார்த்த லிங்கம் சலலிங்கம். சலம் என்றால் அசையக்கூடியது அல்லது இடம்பெயர்ந்து எடுத்து செல்லப்படுவதுன்னு அர்த்தம். சலம் அசைவுடையது. இன்றைக்கு தான் ஒருத்தர் வராத இன்றைக்கு தான் முக்கியமான பாடம் வருது. 20-30 செய்தி எவ்வளோ முக்கியம், அதுக்கு தான் ஒரு யோகம் வேணுங்கிறாங்க பெரியவங்க. அச்சலம்னா அசைவில்லாததுன்னு அர்த்தம். இதுக்கு முந்தைய மந்திரம் அச்சலலிங்கம், இந்த மந்திரம் சலலிங்கம். இந்த சலலிங்கத்தில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று கணிகம், ஒன்று கணிகம். கணிகம்னா இப்போ சோற்றில் லிங்கம் செஞ்சால் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? சோத்து உருண்டையில் லிங்கம் செய்யலான்னு அதில் படிச்சிங்களா? எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வேணால் வைக்கலாம். அதெல்லாம் கணிகம், அதாவது நிலையில்லாதது. மஞ்சளில் பிள்ளையார் செஞ்சால் எத்தனை நாளைக்கு இருந்துடும்? அதே மாதிரி தான். திறம்னு ஒன்று இருக்குது, சின்ன ரே போட்டுக்கணும், மரத்துக்கு போடுற ரே போடணும், அது நிலையானது. அதாவது வாழ்நாளளவு விடாமல் வழிபடுவது தான் திறம். இப்போ மந்திரத்தை படிச்சிங்கன்னா திருமந்திர நிறைவு. முத்துடன் மாணிக்கம் ஒய்த்த பவளமும் கொத்தும் அக்கொம்பு சிலை நீரு கோமளம் அத்தந்த நாகமும் அன்னம் அரிசியாம் உய்த்தனன் சாதனம் பூமணல் லிங்கமே. சரியா, எல்லாமே அதில் வந்துட்டு திருமந்திர வகுப்பு நிறைவாகிறது. திருமூலர் திருவடிகள் போற்றி சிவாயினம்.